வணக்கம். பெரியமாளிடம் ஜோதிடர் பெற்ற உபதேசம். ஜோஷியர் ஒருத்தர் பெரியவாளை தரிசிக்க வந்தார். பெரிய குடும்பம், வருமானம் போறல, ஜோசியம் சொல்றதிலே வரும் வருமானம் குறைச்சல் ரொம்ப கஷ்டம் என்று முறையிட்டார். நீ உங்க அப்பன் இருந்த பூர்வீக வீட்டுல இருக்க இல்ல, அதுல அண்ணன் இருக்கான், அதற்கு மேற்கு பக்கம் ஒரு ஆத்துல இருக்க, நீ அங்க இருக்க வேணாம். பூர்வீக வீட்டின் கிழக்கு பக்கத்துல பழைய மாட்டு கொட்டை இருக்கோன்னோ, அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டுண்டு இரு. பரம்பரையா அம்பாளை பூஜை பண்ணின குடும்பம் மாட்டு கொட்டையிலேயே இருங்கோ. அதோட இன்னொன்னும் கேளு, எல்லா கிரகங்களையும் நன்னா திற்றியோன்னோ. உங்க ஜாதகத்துல குரு நீசன், சனி பாபி, புதன் வக்ரம், இப்படியெல்லாம் வாயால சொல்லக்கூடாது. குருங்கிற பெரிய கிரகம் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அவரை போய் நீசன் பாபி வக்ரம் எல்லாம் திட்டக்கூடாது. சனி சூரியனோட புத்திரன், ஈஸ்வர பட்டம் வாங்கிண்டவர். அவரை போய் பாவிங்கிற கிரகங்கள் சரியான இடத்துல இல்ல, காலபலன் சரியில்லைன்னு சொன்னா போருமே. பெண் பிள்ளை ஜாதக பொருத்தம் பார்க்க வர்றவாக்கிட்ட பொருத்தம் இல்லைன்னு நிர்த்தாச்சரியமா சொல்ல வேணாமே. பொண்ணுக்கு விவாக காலம் வர நாளாகும், பையனுக்கு புத்திர பாக்கியம் கேள்விக்குறிங்கிற மாதிரி சொல்லலாம். 30 வயசாகியும் நிறைய பெண்கள் கல்யாணமாகாம இருக்கா. அப்படிப்பட்டவாளுக்கு வரன் ஜாதகம் பார்க்க வந்தா முடிஞ்ச வரைக்கும் நிராகரிக்காம பதில் சொல்லணும். கல்யாண விஷயத்துல பெண் பையன் ஜாதக பொருத்தத்திற்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குலம், கோத்திரம், மனப்பொருத்தம் இருந்தா போறும். பழங்காலத்துல ஜாதக பொருத்தம் அவ்வளவு முக்கியமா இருந்ததில்லை. ஜோஷியர் திருப்தியோடு இனிமே பெரியவா சொன்னபடி பண்றேன் என்று சொல்லி பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு போனார். மீண்டும் அடுத்த சித்தர்களின் ராஜ்யத்தில் சந்திப்போம். வணக்கம்.